இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றி இருக்காங்க. மூணாவது ஒரு நாள் போட்டியில அபார்மா வின் பண்ணி இந்த மேட்ச்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பத்தி டீடைலா பாக்கலாம். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒரு நாள் தொடர்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க. மூணு போட்டியில் கொண்ட இந்த ஒரு நாள் தொடர்ல முதல் போட்டியில இந்திய அணி 10 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணாங்க. இங்கிலாந்து அணி இரண்டாவது போட்டியில கம்பேக் கொடுத்து 100 ரன்கள் வித்தியாசத்துல பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு பண்ணி இந்திய அணிக்கு பதிலடியை கொடுத்தாங்க. இன்னைக்கு மூன்றாவது ஒரு நாள் போட்டி தொடங்குச்சு. இந்த போட்டியில யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த தொடரை வின் பண்றாங்க. இதனாலேயே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. இந்த டிசைடர் மேட்ச் ஆனது மான்செஸ்டர்ல தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ண இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா பவுலிங் சூஸ் பண்ணாரு. இங்கிலாந்து அணியோட பேட்டிங்க பொறுத்த அளவுக்கு ஒரு பக்கம் ராய் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பெயர்ஸ்டோவும் ரூட்டும் சிராஜ் ஓவர்ல டக் அவுட் ஆனாங்க. அடுத்து வந்த ஸ்டோக்ஸும் ராயும் பார்ட்னர்ஷிப் போட ராய் 31 பந்துகளை 41 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. பென் ஸ்டோக்ஸ் 29 பந்துகளை 27 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. கேப்டன் ஜோஸ் பட்லர் 80 பந்துகளை 60 ரன்கள் எடுத்து அற்புதமான அடித்தளம் ஏற்படுத்த மொயின் அலி 34 ரன்களும் லிவிங்ஸ்டோன் 27 ரன்களும் கடைசியா ஓவர் டன் 32 ரன்களும் எடுக்க இங்கிலாந்து அணி 45.5 ஓவர்கள்ல 259 ரன்கள் எடுத்தாங்க. 10 விக்கெட்டில் இருந்தாங்க. இந்திய அணியோட பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு ஹர்திக் பாண்டியா 7 ஓவர்கள் பந்து வீசி 24 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்தாரு. குறிப்பா 3 மெய்டன் ஓவர்களை வீசி இங்கிலாந்து அணி பேட்ஸ்மேன்களை மிரட்டினாரு. சிராஜ் 9 ஓவர்கள் பந்து வீசி 66 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. சாகல் 9.5 ஓவர்கள் பந்து வீசி 60 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர்கள் பந்து வீசி 21 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. 260 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க இந்திய அணி. இந்தியாவுக்கும் அதிர்ச்சி தொடக்கமா தான் இருந்துச்சு. சிகர் தவன் 1 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. கேப்டன் ரோஹித் சர்மா 17 ரன்கள் எடுத்து அவுட் ஆக விராட் கோலியும் 17 ரன்களே அவுட் ஆனாரு. அடுத்து வந்த சூரியகுமார் யாதவும் 28 பந்துகள்ல 16 ரன்கள் எடுத்து அவுட் ஆக இந்திய அணி 72 ரன்களுக்குள்ளேயே 4 விக்கெட் இழந்தாங்க. தடுமாற ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஹர்திக் பாண்டியாவும் ரிஷப் பண்டும் மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இந்தியாவுக்கு நம்பிக்கையே வந்தது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே இங்கிலாந்து பந்து வீச்ச சர்வநாசம் பண்ணாங்க. அரைசதத்தை கடந்த ஹர்திக் பாண்டியா ஒரு கட்டத்துல அதிரடி ஆரம்பிச்சாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 100 ரன்களை கடந்துச்சு. இங்கிலாந்து அணி இவங்களோட விக்கெட் எடுக்க தடுமாறினாங்க. ஹர்திக் பாண்டியா 55 பந்துகளில் 77 ரன்கள் எடுத்தாரு. அதுல 10 பவுண்டரிகள் விளாசினாரு. இன்னொரு பக்கம் சிறப்பான அவருக்கே உரிய அதிரடியில் ஆன ரிஷப் பண்ட் பவுண்டரி மலையும் சிக்ஸர்களையும் விளாச தொடங்கினாரு. பிரம்மாண்டமான சதத்தை அடிச்சாரு. ஹர்திக் பாண்டியாவோட உதவியோட ஒன் மேனா இந்த மேட்சையை கொண்டு போனாரு. ரவீந்திர ஜடேஜா கடைசி நேரத்தில் 15 பந்துகளில் 7 ரன்கள் எடுக்க ரிஷப் பண்ட் கடைசி வரலும் களத்துல இருந்து 113 பந்துகளில் 125 ரன்கள் எடுத்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 16 பவுண்டரிகளையும் விளாசி இருந்தாரு. இதனால இந்திய அணி 42.1 ஓவர்கள்லயே 261 ரன்கள் எடுத்துட்டாங்க. 5 விக்கெட் மட்டும்தான் இழந்தாங்க. இதனால 5 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணிருக்காங்க. இந்த தொடரையும் 2-1 அப்படின்ற கணக்குல ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றி இருக்காங்க. என்னதான் இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி T20 தொடரையும் 2-1 அப்படின்ற கணக்குல வின் பண்ணாங்க. இப்போ ஒரு நாள் தொடரையும் 2-1 அப்படின்ற கணக்குல அபாரமா வின் பண்ணிருக்காங்க. இன்னைய மேட்ச்ல ரிஷப் பண்ட் ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்டோட அதிரடியான சதமும் ஹர்திக் பாண்டியாவோட ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸும் தான் 3வது போட்டியில இந்திய அணி வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. சரி ஓகே, நீங்களும் மறக்காம உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை பத்தியும் இன்னைய மேட்ச்ல ரிஷப் பண்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை